வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியம் கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தல், வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு தீவிரம். மருத்துவ படிப்புகளுக்கு இன்று நீட் தேர்வு, மாணவ மாணவிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கும். ஒடிசாவை புரட்டி போட்ட ஃபானி புயல், மீட்பு பணிகள் விரைந்து நடப்பதாக முதல்வர் நவீன் பட்நாயக் தகவல். தொடங்கியது அக்னி நட்சத்திரம், கொளுத்தும் வெயிலால் மக்கள் அவதி. ஐம்பத்தி மக்களவை தொகுதிகளில் 5ஆம் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கான தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. 4 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் 5ஆவது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், ராஜஸ்தானில் 12 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள் உள்பட 51 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடும் லக்னோ, காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகியோர் போட்டியிடும் அமேதி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி போட்டியிடும் ரேபரலி ஆகிய தொகுதிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெறுகிறது. மருத்துவ இளநிலை படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் MBBS PDS மருத்துவ படிப்புகளில் 2019-2020 மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணியுடன் நிறைவு பெறுகிறது. நாடு முழுவதும் மொத்தம் 154 நகரங்களில் நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கு சுமார் 15,19,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திருவள்ளூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உட்பட 14 நகரங்களில் நடைபெறும் நீட் தேர்வை எழுத 140,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நீட் தேர்வை தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட 11 மொழிகளில் எழுதலாம். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் தேர்வுக்கு மாணவ மாணவிகள் 1:15 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். தேர்வு எழுத பால் பாயிண்ட் பேனா தேர்வு மையத்திலேயே வழங்கப்படும். பென்சில் பாக்ஸ், கால்குலேட்டர் போன்றவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன், ப்ளூடூத், ஹெட்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், ஹெல்த் பேன் ஆகியவை கொண்டு செல்லக்கூடாது. பஸ், கண்ணாடி, கைப்பை, பெல்ட், தொப்பி, வாட்ச், கை அணிகலன், கேமரா, சாப்பிடும் உணவுகள், தண்ணீர் பாட்டில்களுக்கு அனுமதி இல்லை. வெளிர் நிறத்திலான அரக்கை ஆடைகள் அணிந்து வர வேண்டும், முழுக்கை ஆடைகள் அணிந்து வரக்கூடாது. செருப்புகள் மட்டுமே அனுமதிக்கப்படும், ஷூக்கள் அணிந்து வரக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே ஃபானி புயலின் தாக்கத்தால் ஒடிசா மாநிலத்தில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று அம்மாநில அரசு கேட்டுக்கொண்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தேசிய தேர்வு முகமை ஒடிசாவில் இன்று நடைபெற இருந்த நீட் தேர்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ஃபானி புயலால் சேதமடைந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. புரி கடற்கரை பகுதியில் நேற்று முன்தினம் ஃபானி புயல் கரையை கடந்ததையடுத்து ஒடிசாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. 10,000 மின் கம்பங்களும் மரங்களும் சேதமடைந்துள்ளன. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் இதுவரை 12 பேர் உயிரிழந்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முப்படை வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புயலால் உடைமைகளை இழந்துள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ரயில் மற்றும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பார்வையிடுகிறார். இதனிடையே ஃபானி புயலால் உருக்குலைந்த பகுதிகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். தலைநகர் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் மோடி தம்மிடம் கேட்டறிந்ததாக கூறினார்.
பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 15 நாட்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நவீன் பட்நாயக் தெரிவித்தார். In 24 hours, 3.2 lakhs from Ganjam and 1.3 lakh people from Puri. Almost 7,000 kitchens catering to 9,000 shelters were made functional overnight. This mammoth exercise involved more than 45,000 volunteers and other civil society organizations, ODRAF, NDRF, GRA. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. ஏற்கனவே வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அக்னி நட்சத்திரத்தை சமாளிக்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். நாளுக்கு நாள் வெயில் தனது உக்கிரத்தை காட்டி வருவதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருவதுடன் அனல் காற்றும் வீசுவதால் பொதுமக்கள் மட்டுமின்றி பறவைகளும் சிரமமடைந்துள்ளன. தண்ணீர், இளநீர், பழரசம் உள்ளிட்டவை உண்டு உஷ்ணத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்கின்றனர். குளம் குட்டைகளில் தண்ணீர் வற்றியுள்ளதால் தெருக்களில் தேங்கியிருக்கும் நீரில் பறவைகள் குளியல் போடுகின்றன. இதேபோல் கத்திரி வெயில் தொடங்கியதை அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அனல் காற்று வீசி வருகிறது. திருத்தணி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகளும் முதியவர்களும் பிற்பகலில் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் முகத்தை மூடியபடியே வாகனங்களை இயக்குகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் உயிரிழந்தார். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள நவ்காம் என்ற பகுதியில் நேற்று மாலையில் புகுந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குல் முகமது மீர் என்பவரின் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் குண்டு துளைத்தது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் விசா இல்லாமல் வசிப்பவர்கள் மற்றும் விசா காலம் முடிந்தும் தங்கி இருப்பவர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு குடியேற்றத்துறைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு இலங்கை முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதனிடையே உரிய விசா இல்லாமல் வசித்து வரும் 2 இந்தியர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று விசா இன்றி 400க்கும் அதிகமான வெளிநாட்டினர் வசிப்பதாக தகவல் வெளியாகினது. இதனையடுத்து விசா இன்றி வசிப்பவர்கள் மற்றும் விசா காலம் முடிந்தும் தங்கி இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப குடியேற்றத்துறைக்கு இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டுவீழ்த்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் மீண்டும் பணியில் சேர்ந்தார். இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த F-16 ரக விமானத்தை இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் சுட்டுவீழ்த்தினார். பாகிஸ்தான் எல்லையில் விழுந்த அவரை அந்நாட்டு ராணுவம் கைது செய்து பின்னர் விடுவித்தது. அவரது வீரதீர செயலை பாராட்டிய மத்திய அரசு உயரிய விருதான விர் சக்ரா விருது வழங்கவும் பரிந்துரை செய்தது. உடல்நிலை தேறியதை அடுத்து அபிநந்தன் மீண்டும் பணியில் சேர்ந்தார். அவருக்கு பாராட்டு தெரிவித்த சக வீரர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம் எழுப்பி அபிநந்தனை அவர்கள் உற்சாகப்படுத்தினர். நல்ல அரசை தேர்ந்தெடுக்க நேர்மையுடன் வாக்களியுங்கள். பொதுமக்களுக்கு கமலஹாசன் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
நல்ல அரசை தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் மக்கள் நேர்மையுடன் வாக்களிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒட்டப்பிடாரம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பணத்திற்கு மயங்காமல் மக்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். தலைவர்களை தேடாதீர்கள் என கூறிய அவர், நீங்கள் தான் தலைவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவும் தெரிவித்தார். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ சொல்லிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், 3 அடி தோண்டலான்ற இடத்துல பர்மிஷனை வாங்கிட்டு 20 அடி தோண்டினாள். அவர்களுடைய விளையாட்டிற்கு ஒரு காயாக உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களை நகர்த்துவதற்கு நீங்கள் நகராமல் போய்விடுவீர்களோ என்பதற்காக காசை உங்கள் கையில் வைக்கிறார்கள். அந்த காசு அவர்களுடையதல்ல, உங்களிடம் இருந்து களவாடியது. அங்கே ஸ்டெர்லைட் கழிவுகளை எல்லாம் போட்டும் ஒரு வாழ்கேடராக இந்த ஊர் மாறலாமா? தலைமை என்பது இங்கே வாழ்கிறது. அந்த கோட்டைக்குள் இருப்பவர்கள் உங்கள் சேவகர்கள், அதை மறந்து விடாதீர்கள். புதுக்கோட்டையில் செயல்படும் தேசிய வங்கியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ நகைகள் கொள்ளை போனது தொடர்பாக வங்கி நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் இயங்கி வரும் தேசிய வங்கி ஒன்றில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்தவர் மாரிமுத்து. இவர் கடந்த 6 தினங்களுக்கு முன்பு வங்கியில் உள்ள நகைகளுடன் மாயமானதாக கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாரிமுத்துவின் உடல் அழுகிய நிலையில் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது. மாரிமுத்துவின் மரணம் கொலையா தற்கொலையா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நகைகள் கொள்ளை போனது தொடர்பாக வங்கியின் முதுநிலை மேலாளர் மாரிஸ் கண்ணன் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான விசாரணையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளனர். ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம், சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டப்பேரவைகளுக்கு வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக பாதுகாப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஒட்டப்பிடாரம் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தலைமையில் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த அணிவகுப்பில் காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பை எலெக்ஷன் சம்பந்தமான நம்ம போலீஸ் சார்பில் எல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. கேம்பெயினிங்கில் எந்த ஒரு ஆனால் இடைஞ்சல் இல்லாமல், அதே மாதிரி எந்த ஒரு மோதல் இல்லாமல் பார்க்கணுக்கு நம்ம 88 டீம்ஸ் நம்ம டிப்ளை பண்ணிட்டோம். அந்த 88 டீம்ஸ் மேலே நம்ம மறுபடி சார்லிஸ் அண்ணே 29 சார்லிஸ் அவங்கள மானிட்டர் பண்ணணுங்க போட்டிருக்கோம். அதுக்கு மேலே 10 டிஎஸ்பிஸ் ஆனால் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போட்டு வந்து 10 டிஎஸ்பிஸ்ன்னு கூட போட்டிருக்கோம். கேம்பெயினிங்கில் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. திருவண்ணாமலை அருகே இருதரப்பு மோதலால் தனிநபர் ஒருவர் கோவிலை ஆக்கிரமித்து உள்ளதை கண்டித்து ஊர் மக்கள் ஆலயத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். ஆரணி அடுத்த காட்டாங்கநல்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா பாஞ்சாலியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் திருவிழா நடத்துவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த தனிநபர் கோவிலை கையகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் கோவிலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னியம்மன் சிலை தூக்குவது சம்பந்தமாக 107 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த சிலையானது அருள்மிகு தர்மராஜர் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறையாலும் வருவாய்த்துறையாலும் பூட்டி முதலிடப்பட்டுள்ளது. அதே கோயிலில் அந்த 107 தடை உத்தரவுக்கு காரணமான ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு நபர் அத்துமீறி திருப்பணி செய்ய முயற்சிக்கிறார். இது சம்பந்தமாக இந்து சமய அறநிலைத்துறையில் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அந்த 107 தடை உத்தரவு முக்கியமான நபரின் மீது அவரை அந்த கோயில் திருப்பணி செய்வதிலிருந்து வெளியேற்றுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த கோயிலை பூட்டி போராட்டம் செய்கிறோம். பொதுமக்கள்லாம் சேர்ந்து பிடாரி பொன்னியம்மன் சிலை வந்து வச்சு சீல் வச்சுருக்காங்க அறநிலைத்துறை மூலமாக. அந்த அருள்மிகு பிடாரி பொன்னியம்மன் சிலை வந்து வெளியே வந்தால் தான் நாங்கள் வந்து எதுவுமே உற்சவம் பண்ணிட்டு தான் நாங்கள் எந்த வேலையும் செய்வோம் ஊரில் வந்து. அது இப்போ வந்து அது செய்யாமல் இருக்கிறதுனால கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சு தான் சொல்கிறாங்க. 6/6/2019 கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா, வேறு கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அருள்மிகு தர்மராஜா கோயில். அது வந்து செய்யக்கூடாது,
அதே மாதிரி பிடாரி புண்ணியம்மன் சிலை வந்து வெளியே வந்து உற்சவம் பண்ண பிறகு தான் எந்த வேலையும் செய்யணும், திருப்பணி குழு அமைத்த பிறகு தான் திருப்பணிகளை செய்யணும் மேற்கொண்டு. சித்திரை அமாவாசையை முன்னிட்டு சென்னை மாதவரத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் படையல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் வீடுகளில் செய்த விதவிதமான உணவுகளை வகைகளை அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சித்திரை அமாவாசை என்று மட்டும் சிறப்பு வழிபாடாக திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, சோளம், கம்பு மற்றும் பழமையான அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா போன்றவைகளால் உணவுகள் சமைத்து படையலிடுவது வழக்கம். தங்கள் வீடுகளில் சமைத்து உணவு, இனிப்பு வகைகள், பழங்கள் உள்ளிட்ட 108 விதமான உணவு வகைகள் அம்மனுக்கு படையலிட்டு பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. முன்னதாக நள்ளிரவில் ஊர்வலமாக சென்ற அம்மன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். பெரம்பலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திட்டமுள்ள நீர்த்தேக்க திட்டப்பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்களை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கு தர்மபுரியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தர்மபுரி ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சர்வ மதத்தினரும் பங்கேற்று உயிரிழந்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். இலங்கையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பை கண்டித்து திருவாரூரில் தமிழ்நாடு தௌஜித் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதிய ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்டோர் பங்கேற்று தீவிரவாதத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர காவல்துறை சார்பில் வாகன முகப்பு விளக்குகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றது. இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் முகப்பு விளக்குகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்துள்ளது. திருத்தணையில் அதிகபட்சமாக 111 டிகிரி வெயில் பாட்டி வந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செங்கல் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. செண்பகனூர் சிட்டி வியூ பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிக்கு செங்கல் ஏற்றி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் பெங்களூரு அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற 54வது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பலப்பரீட்சை நடத்தின. முதலில் விளையாடி ஹைதராபாத் அணியினர் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்கள் இழப்பிற்கு அந்த அணி 175 ரன்கள் குவித்தது. அதிரடியாக ஆடிய ஹைதராபாத் அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் 70 ரன்கள் விளாசினார். And that's a problem with him. He doesn't finish things. Gets... He's acknowledged that. Well, what a shot. Not too good home. Comes on and gets dispatched. That is the way to... Off the front foot on this occasion to the spinner. He goes again. It's skied. It's opportunity settling underneath it. It's a comfortable catch. He runs and they need them quick. And Williamson goes and he goes big. Again, moves across to the onside. And go- Williamson swings and gets an edge. Down to the boundary. And he goes down. 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இழப்புடன் களமிறங்கிய பெங்களூரு அணி துவக்கம் முதலே அதிரடியாக ஆடினர். கேப்டன் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் அடுத்து களமிறங்கிய கேட்மயர் சிங்மான் ஜோடி அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு வித்திட்டது. 19.2 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்கள் இழப்பிற்கு பெங்களூரு அணி 178 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேட்மயர் 75 ரன்களும் சிங்மான் 65 ரன்களும் விளாசினர். Luxury and comfort of the Vivo box. The luxury and comfort of a pull shot that goes. Oh, he's found the gap again. Goes short once again. Goes four times. That's going to be a six. It is it. It goes through. Umesh Yadav. So RCB, having started the season so poorly, a horror run of losses, finish this IPL with the win. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகிறது. மொஹாலியில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் 55வது லீக் போட்டியில் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் பஞ்சாப் அணி மோதுகிறது. மும்பையில் இரவு 8 மணிக்கு நடைபெறும் 56வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைய கொல்கத்தா அணியும் முதலிடத்தை பிடிக்க மும்பை அணியும் முனைப்பு காட்டும் என்பதால் இந்த போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. அணு ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜப்பான் கடற்கரையில் அடையாளம் தெரியாத குறைந்த தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை ஒன்றை வடகொரியா செலுத்தியுள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை 70 முதல் 200 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்துள்ளதாகவும் தென்கொரியா கூறியுள்ளது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனை குறித்து தென்கொரியா மற்றும் அமெரிக்கா தரப்புகள் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சிறந்த சிந்தனையாளரும் அறிவியல் சார்ந்த பொது உடைமை கோட்பாட்டை வகுத்தவருமான கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றி இந்த நாள் பகுதியில். உலக பாட்டாளி மக்களுக்கு வழிகாட்டும் தத்துவத்தை தந்த தலைசிறந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ். பாட்டாளி வர்க்க லட்சியத்தின் உறுதியான போராளியாக அவர் தன் வாழ்நாளெல்லாம் உயர்ந்து நின்றார். தனது அருமை நண்பர் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸுடன் இணைந்து கம்யூனிச லட்சியத்தை பிரகடனம் செய்தார். உலகம் முழுவதும் தொழிலாளர் வர்க்க கட்சிகள் உருவாக காரணமாக இருந்த அவர் சோசலிஸ்டுகளுக்கு போதனை செய்யும் பேராசிரியராகவும் திகழ்ந்தார். கொள்கை போராட்டத்தில் விட்டுக்கொடுக்காமல் போராடி தன் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக நிலைநாட்டிய அவர் இயற்கை, சமூகம் ஆகியவற்றின் வளர்ச்சி போக்குகளை ஆராய்ந்து அவற்றின் விதிகள் குறித்த விஞ்ஞானத்தை வகுத்தவர்.
மூலதனம் எனும் உலக புகழ்பெற்ற நூலின் இரு தொகுதிகளும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எனும் இருவரும் ஆளுமைகளின் படைப்பாகும். மார்க்ஸ் இலக்கிய பேராற்றல் மிக்க ஆசான் மட்டுமல்ல, பேச்சிலும் எழுத்திலும் துள்ளி வரும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர். தனது காலத்தில் புரட்சிகர பத்திரிகையாளராக திகழ்ந்த அவரை வறுமையில் வாட்டி எடுத்தது முதலாளித்துவ உலகம். ஆனால் அவரது எழுத்துக்களை கண்டு மிரண்டது அரசாங்கம். காதலித்து மணந்த மனைவி ஜென்னியையும் மற்ற குழந்தைகளையும் வறுமைக்கு பலி கொடுத்து தவித்தார். தனது மகன் மூலதனம் பற்றி எழுதுவதை விட சிறிது மூலதனம் சேர்க்க முயற்சி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என அவரது தாய் கூறுவார். தனது தந்தை மீது மிகுந்த நேசம் கொண்டிருந்த மார்க்ஸ் மரணத்தின் போது சட்டைப்பையில் தந்தையின் இழற்படத்தை வைத்திருந்தார். 1883 ஆண்டு மண்ணை விட்டு மறைந்த மார்க்ஸின் உடல் லண்டன் ஹைகேட் கல்லறையில் மனைவி ஜென்னியின் சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணீர் மல்க ஏங்கல்ஸ் இரங்கல் உரையாற்றினார். காலத்தை வென்ற மா மனிதர் கார்ல் மார்க்ஸின் பிறந்த நாள் இந்த நாள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தல், வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு தீவிரம். மருத்துவ படிப்புகளுக்கு இன்று நீட் தேர்வு, மாணவ மாணவிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஒடிசாவை புரட்டி போட்ட ஃபானி புயல், மீட்பு பணிகள் விரைந்து நடப்பதாக முதல்வர் நவீன் பட்நாயக் தகவல். தொடங்கியது அக்னி நட்சத்திரம், கொளுத்தும் வெயிலால் மக்கள் அவதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.